மாமியார் மருமகள் அண்டர்கிரவுண்ட் பெட்ரோல். ராஜாபுரங்கிற ஊர்ல சிந்தாமணிங்கிற மாமியார், கண்மணிங்கிற மருமகள், அவங்க ஒரு ஏழு குடும்பம். அவங்கள தவிர மத்த எல்லாரும் அங்க பணக்காரங்க. சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருந்தது. அந்த ஊருக்கு தண்ணி பஞ்சம் இருக்கு. அதனால அவங்க அவங்க எல்லாரும் சொந்த பணத்தை செலவு பண்ணி போர் வச்சுக்கிட்டு தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா சிந்தாமணி குடும்பம் ஏழு குடும்பங்கிறதால அவங்களால போர் போட்டுக்க முடியல. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு திரும்பவும் மைல் கணக்கா நடந்து ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ தூரம் நடக்கிறதால காலும் வலிக்குது. என்ன பண்ண சொல்றமா, நம்ம குடும்ப நிலைமை தான் உனக்கு தெரியுமே. போர் போட்டுக்கிற வசதி நமக்கு இல்லையே. தண்ணி இல்லனா தண்ணில ஆகிற வேலையெல்லாம் அப்படியே நின்னுடும். ஒரு வேலை கூட நடக்காது. எல்லாம் நம்ம விதி. நம்ம குடும்பத்தை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. அப்படின்னு வேலைக்கு போயிட்டு ரெண்டு பேரும் வந்து தூரமா போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ள மணி ரொம்ப ஆயிடுச்சு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், சரியான தூக்கம் இல்ல. இப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் சிந்தாமணி, மருமகளே மருமகளே, விடிஞ்சிடுச்சுமா, தூக்கத்துல இருந்து எந்திரிமா, வா சீக்கிரம் போயே தண்ணி எடுக்கணுமே, இல்லனா சமைக்க முடியாது, வேலைக்கும் போக நேரம் ஆயிடுமா. இப்படி எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் கண்மணி அசைவே இல்லாம படுத்துக்கிட்டு இருந்தா. என்னது இது, இந்த பொண்ணு எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவள கிட்ட போய் தொட்டு பார்த்தா உடம்பு காய்ச்சல்ல நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஐயோ, உடம்பு நெருப்பா சுடுதே, காய்ச்சல் அடிக்குதே, தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிற பொண்ணு இன்னைக்கு இன்னும் எந்திரிக்கலையேன்னு அப்பவே நினைச்சேன் அப்படின்னு வேக வேகமா கிச்சனுக்கு போய் கஷாயம் கலக்கி எடுத்துட்டு வந்தாங்க. மருமகளை எழுப்பி அவளுக்கு குடுத்துட்டு அவளை படுக்க வச்சுட்டு சிந்தாமணி மட்டும் தண்ணி எடுக்கிறதுக்கு போனாங்க. தனியால ஆனதுனால மொத்த தண்ணியை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலும் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்துல வானம் கருத்து போய் மின்னலும் இடியுமா இருந்தது. ஐயோ, மழை வரும் போல இருக்கே, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமே, முழுசா விடியாததுனால வழி வேற சரியா தெரிய மாட்டேங்குது. இதுக்கு துணையா இப்ப இந்த மழையும் வந்துச்சுன்னா வழியெல்லாம் சேரா ஆயிடுமே, நடக்கிறதுக்கும் கஷ்டமாயிடும் அப்படின்னு வேக வேகமா நடந்தாங்க. அதுக்குள்ள மழையே வந்துருச்சு. சிந்தாமணி முழுசா நனைஞ்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்பதானே நினைச்சேன், அதுக்குள்ள மழை வந்துருச்சு அப்படின்னு சேரும் சகதியுமா இருக்க ரோட்ல பாத்து பாத்து அடி எடுத்து வச்சு நடந்தாங்க. ஆனாலும் சேர் வழுக்கி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்குள்ள வீட்டுல காய்ச்சல்ல படுத்துட்டு இருந்த மருமக, தண்ணி எடுக்க போன அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு எழுந்துருச்சு. ஐயோ, அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலையே, இந்த மழையில எங்க கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு அவ ஜோரத்தை கூட அலட்சியப்படுத்திட்டு அந்த மழையில அத்தைய தேடி நடந்து போனா. ஒரு வழியா அத்தைய கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ அத்தை, என்னது இது, எந்திரிங்க அப்படின்னு அத்தைய எழுப்பி விட்டான். ஜோரத்துல இந்த மழையில எதுக்காகமா வந்த, நான் எப்படியோ எழுந்து வந்திருப்பேனே. பரவாயில்ல அத்தை, இந்த மழையில நீங்க மட்டும் எப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வருவீங்க அப்படின்னு அத்தைய கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. நம்ம நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க நிலைமைய நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கஷ்டத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்க. கீழே விழுந்ததுனால சிந்தாமணியோட இடுப்பு உடைஞ்சு ரொம்ப வலியா இருந்துச்சு. அத்தை நீங்க எந்திரிக்காதீங்க, வீட்டு வேலைய நானே பாத்துக்கறேன். ஏற்கனவே காய்ச்சல் அடிக்குது, எல்லா வேலையும் நீ மட்டும் எப்படிமா பண்ணுவ. அது மட்டும் இல்ல, வீட்டுல சொட்டு தண்ணி கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி தாங்கன்னு கெஞ்சலாம் அப்படின்னு நொண்டி நொண்டி போய் தண்ணி கேட்டாங்க. என்னது, தண்ணி வேணுமா? நாங்க இவ்ளோ செலவு பண்ணி போர் போட்டது உனக்கு ஃப்ரீயா தண்ணி கொடுக்கறதுக்கா? தண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல, போ போ. உனக்கு எஞ்சு கேக்குறமா, இன்னைக்கு ஒரு நாள் தான், மறுபடியும் கேட்க மாட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லையே, தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி தாமா, ஒரே ஒரு குடம் தாங்கம்மா. இப்படி எவ்வளவு கெஞ்சனாலும் யாருமே தண்ணி தரல. கடைசியா பக்கத்து வீட்டுக்காரங்க, சரி நீ இவ்ளோ கெஞ்சி கேக்குறதுனால 100 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணி தர்றேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டாங்க. சிந்தாமணி கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அதுக்குள்ள மருமக மழை தண்ணிய எல்லா பாத்திரத்திலயும் நிரப்பினான். அத்தை இனிமே நீங்க யாரையும் கெஞ்ச வேண்டாம், இந்த தண்ணிய வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம தண்ணி எடுக்காம வீட்டுல வச்சுக்கலாம். ஆனா இந்த தண்ணிய நம்ம குடிக்க முடியாதேடிமா, காய்ச்சி வடிகட்டி குடிச்சா இதை விட சுத்தமான தண்ணி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த தண்ணியோட உதவி மூலமா
ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நாள கழிச்சாங்க. ஆனா கண்மணிக்கு தூக்கம் வரல, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னம்மா தூக்கம் வரலையா? அத்த, இன்னைக்கு நமக்கு வந்த இந்த நிலைமை மறுபடியும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு தடவை நீங்க தண்ணிக்காக அடுத்தவங்க கால்ல போய் விழற நிலைமை வரவே கூடாது. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? நம்ம தோட்டத்துல இருக்குதுல இடம், அந்த இடத்துல கிணறு தோண்டலாம். நல்ல யோசனை மருமகளே, நாளைக்கே வேலை ஆரம்பிப்போம் அப்படின்னு மறுநாளே மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாள் கணக்கா கிணத்த வெட்டினாங்க. கடைசியா தண்ணி வந்தது. அத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அளவு கடந்த ஆனந்தத்தால ரெண்டு பேரும் போய் அந்த தண்ணிய குடிச்சு பாக்கலான்னு எடுத்து டேஸ்ட் பண்ணாங்க. உடனே அத கீழே ஊத்திட்டாங்க. என்னாச்சு அத்த, தண்ணி நல்லா இல்லையா? இது குடிக்கிற தண்ணி மாதிரி இல்லம்மா, ஏதோ கெமிக்கல் கலந்த மாதிரி, எண்ணெய் கலந்த மாதிரி ஏதோ வட வருது. நம்ம துரதிருஷ்டம், நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கவே இல்ல. பாத்தியா, அந்த கடவுள் நம்ம மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறான். எல்லாருக்கும் நல்ல தண்ணி கொடுத்துட்டு நமக்கு மட்டும் இப்படி கெட்ட தண்ணிய குடுக்கறான். இவ்ளோ நாளா எந்த வேலைக்கும் போகாம இத வெட்டணும் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதே நேரத்துல ராத்திரி சமயத்துல அவங்க விளக்கு வச்சிருந்தாங்க, அதுல இருந்த மண்ணெண்ணெய் தீந்து போயிடுச்சு. ஐயோ, ஒரே இருட்டா இருக்கே, வீட்டுக்குள்ள மண்ணெண்ணெய் இருக்கான்னு போய் பாருமா. கண்மணி உள்ள போய் மண்ணெண்ணெய் இல்லாததுனால, ஐயோ அத்த, வீட்டுல மண்ணெண்ணெயே இல்ல, காலையில ஆனதும் இந்த கிணத்து வேலையை பாக்கலாம், முதல்ல வெளியே வாங்க. ஒரே இருட்டா இருக்கே மருமகளே, எனக்கு எதுவும் தெரியல, மேல எப்படி வருவேன்? சரி சரி, நான் வத்தி பெட்டியை கிழிச்சு காட்டுறேன், அந்த வெளிச்சத்துல வெளியே வாங்க அப்படின்னு வத்தி பெட்டியை கிழிச்சா. அந்த வெளிச்சத்துல மாமியார் உள்ள இருந்து வெளியே வர முயற்சி பண்ணாங்க. அப்போ வத்தி பெட்டி முழுசா எரிஞ்சு கண்மணி கைய சுட்டதுனால உடனே அத கீழே போட்டுட்டா. அந்த வத்தி குச்சி அத்த கீழே ஊத்துன தண்ணி மேல விழுந்ததால அங்க இருந்து பெரிய ஃபயர் வந்தது. அத பார்த்து கண்மணி ஆச்சரியப்பட்டா. அத்த, கடவுள் நம்மள சோதிக்கல, அத்த நமக்கு கருணை காட்டிருக்காரு. என்னமா சொல்ல வர? ஆமா அத்த, இது வேலைக்காகாத தண்ணி இல்ல, பெட்ரோல் தண்ணிய விட ரொம்ப அதிக விலை. இத வித்தோம்னா நமக்கு எவ்வளவு பணம் வரும் தெரியுமா? நம்ம போர் போடணும்னு அவசியமே இல்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபில்டர் வாட்டரே போட்டுக்கலாம். அத கேட்ட சிந்தாமணி சந்தோஷத்தோட மருமகளை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டாங்க. மாமியாரும் மருமகளும் அந்த கிணத்துக்குள்ள பைப் லைன் விட்டு அது மூலமா பெட்ரோலை எடுத்து அதை வித்து பணம் சம்பாரிச்சாங்க. அவங்க கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. அவங்கள அவமானப்படுத்தினவங்க தலகுனிஞ்சு நின்னாங்க. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க. கடாரம்ங்கிற கிராமம், அந்த கிராமத்துல ராதான்னு ஒரு பெண் இருந்தாங்க. ஊருக்குள்ள கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசு பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு மோகன். ராதா படிப்பறிவில்லாத ஒரு பொண்ணு, ஆனா அவங்களுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவங்க படிக்காம போயிட்டதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள ஏளனமா பாப்பாங்க. அப்ப அவங்க ஒரு நிர்ணயம் எடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, என் பையனை பெரிய படிப்பு படிக்க வைக்க போறேன். படிக்காத புள்ள மாடு மேய்க்க போகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் புள்ள என்ன மாதிரி படிக்காம அவமானப்படக்கூடாது. அவன் என்னமோ படிப்பு வரல, வேலை செஞ்சு வாழலான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு நல்லதை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு பையனை கூப்பிட்டு, தம்பி நாளிலிருந்து ஸ்கூலுக்கு போ. வேண்டாம் அம்மா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு படிப்பு வரல. ராதாம்மா அழுதுகிட்டே, அப்படின்னா இன்னையிலிருந்து உன்கிட்ட பேச மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. நான் மட்டும் இல்ல, இனிமே உன் சிநேகிதங்க கூட உன் கூட பேச மாட்டாங்க. நாளைக்கு அவங்க எல்லாரும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி படிக்காத பையன் கூட ஏன் சிநேகம் வச்சுக்க போறாங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல படிக்கிறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். வறுமையான குடும்பத்துல பிறந்து தொலைச்சிட்டதுனால அப்பா அம்மாவோட சேர்ந்து நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என் கூட விளையாடின எல்லாரும் நல்லா படிச்சதுனால என் கூட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. அப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்ப எவ்வளவோ அழுது போலம்பன. ஆனா என்ன பண்றது, அப்ப யாருமே என்ன படிக்க வைக்கலையே. என் வயசுக்காரங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சமூகத்துல பெரிய இடத்துல இருக்காங்க, கார்ல பந்தாவா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என் நிலைமை, அவங்கள மாதிரியே நானும் வளர்ந்திருந்தேனா
நானும் நல்லபடியா இந்த சமூகத்துல இருந்திருப்பேன். பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருந்திருப்பேன். உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. அன்னைக்கு என்ன படிக்க வைக்க யாருமே இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னை படிக்க வைக்க நான் இருக்கிறேன்பா. நான் உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. எனக்கு ஒரே கோரிக்கை, நான் படிக்காம போனாலும் என் பிள்ளைய பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய படிச்ச பட்டதாரிக்கு அம்மாவா இருக்கணுங்கிறது தான் அந்த கோரிக்கை. தீத்து வெப்பியாடா அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னாங்க. அம்மா அல்லாதம்மா, நான் படிக்கிறேன், உன் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு அன்னையிலிருந்து அம்மா கிட்ட சொன்னபடி நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சான். ராதா கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சாங்க. மோகன் பெரிய படிப்புக்காக பட்டணத்துக்கு போயிட்டான். ராதா ஒவ்வொரு மாசமும் பையனுக்கு மணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச வருடங்கள் போச்சு. மோகன் வளர்ந்து வீட்டுக்கு வந்தான். தம்பி, எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. என் உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. தினமும் உன் ஞாபகம் தாண்டா கண்ணா. உன் ஞாபகத்திலேயே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க. அம்மா, இனிமே அந்த கஷ்டம் உனக்கு தேவையில்லம்மா. நீ எங்கேயும் வேலை செய்யணும்ன்ற அவசியமும் இல்ல. என் படிப்பு முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, நான் கேம்பஸ் இன்டர்வியூலயும் செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு பெரிய கம்பெனில வேலையும் கிடைச்சிருக்கு. நம்ம இப்பவே பட்டணத்துக்கு போலாம். அத கேட்டதும் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டடா அப்படின்னு பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. மறுநாளே பட்டணத்துக்கு போனாங்க. ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்க. ஒரு நாள் ராதா, தம்பி நல்ல வேலை நல்ல சம்பளம், இன்னும் ஏன் வெயிட் பண்ற? கல்யாணம் பண்ணிக்கோ. எந்த வயசுலயோ நடக்க போறது, இந்த வயசுல நடந்தா என்ன? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க ஆபீஸ்ல இருக்க ஆஷாங்கிற பொண்ணை நான் காதலிக்கிறேன். அவளும் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவ அடக்கம் உடக்கம் இருக்கிற நல்ல பொண்ணு. நீ ஒத்துக்கிட்டேன்னா அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க. உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷமும் பா அப்படின்னு ஆஷா கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஆஷாக்கு ஒவ்வொரு வாரமும் பப்புக்கு போற பழக்கம் இருக்கு. ரொம்ப ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவா. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் பையன் கிட்ட, தம்பி மருமகளோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. அம்மா, சாஃப்ட்வேர் வேலை செய்யற எல்லாருக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா. அத பார்த்து நீ எல்லாம் கவலைப்படாத. அதுக்கு இல்லடா, இந்த காலத்துல எதுவும் சரியில்ல. நடக்க கூடாதது ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு தான் நான் இப்படி பயப்படுறேன். அப்போ மோகன் அம்மாவை எதிர்த்து எதுவும் பேசாம, சரிம்மா அவகிட்ட நான் பேசுறேன், இந்த கவலையை விடு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த ஆஷா எல்லாத்தையும் கேட்டுட்டா. அப்ப மனசுக்குள்ள, இந்த பழங்காலத்து பட்டிக்காட்டு அத்தை இங்க வந்து என்னோட பழக்க வழக்கத்துக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்கு, எப்படியாச்சும் இத தொலைச்சு கட்டணுமே அப்படின்னு ஒரு நாள் மோகன் கிட்ட, என்னங்க உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னா அத்தைய முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கலாமா? என்ன பேசுற ஆஷா, எங்க அம்மா உனக்கு என்ன பாரமா இருக்காங்களா? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. ஐயோ, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நான் அத்தையோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம ரெண்டு பேரும் டெய்லி ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அத்தை வீட்டுல தனியா இருப்பாங்க. அவங்க வயசு ஆளுங்க கூட பேசணும்னு அவங்களுக்கு தோணும் இல்லங்க, அததான் சொன்னேன். இது ஒன்னும் கிராமம் இல்லல்ல, பாவம் அத்தையால அதெல்லாம் சொல்ல முடியல. ஆனா மனசுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுக்காக அம்மாவை எப்படி முதியோர் இல்லத்துல சேர்க்கறது? சரி, ஒரு விஷயம் பண்ணலாம். நான் நிறைய சம்பாதிக்கிறேன்ல, கொஞ்ச நாளைக்கு அம்மாக்கு துணையா நீ வீட்டுல இரு. அதை கேட்டதும் கப்பலே கவுந்த மாதிரி திடுக்குன்னு தூக்கி போடுச்சு ஆஷாக்கு. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு நான் ஏன் வேலையை விடணும்? ஒருவேளை அத்தை அப்படி நினைக்கிறாங்கன்னு நான் கூட தப்பா நினைச்சிருந்திருக்கலாம் இல்லங்க அப்படின்னு அங்கிருந்து தப்பிச்சுட்டா. மறுபடியும் மனசுக்குள்ள, இதுல இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே, இந்த அத்தையை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அன்னையிலிருந்து ராதா செய்யற எல்லா வேலையிலயும் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அத்தை, கிராமத்துல உங்களோட பழக்க வழக்கம் எதையும் இங்க வச்சுக்க வேண்டான்னு. பாருங்க, சிட்டில இருக்கிற வீடு மாதிரியா இந்த வீடு இருக்குது. காலங்காத்தால எழுந்திருச்சதும் மணி ஆட்டிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு எங்க தூக்கமே கெடுது. நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா உங்க பழக்கம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது குறை சொல்லி ராதாவ திட்டிக்கிட்டே இருந்தா. பாவம் ராதா, இந்த விஷயம் எதையும் பையன்கிட்ட சொல்றதில்ல. மனசுக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அவங்க எவ்வளவு நல்லபடியா நடந்துகிட்டாலும் மருமகளுக்கு பிடிக்கல. ஆஷாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. மோகன் வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு நாள் அவங்க அத்தை கிட்ட, இங்க பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. நீ இருந்தேனா உன் பையனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்.
பையன் சந்தோஷத்துக்காக ராதா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அம்மா வீட்டுல இல்லன்னதும் அவங்கள பத்தி ஆஷா கிட்ட வந்து கேட்டான். என்ன ஆஷா, வீட்டுல எங்க அம்மா எங்கேயும் காணுமே? என்னவோ என்ன கேட்டா, நான் என்ன உங்க அம்மாக்கு காவலா காக்குறேன்? என்ன இப்படி எல்லாம் பேசுற ஆஷா? அதென்ன எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா நிட்டிருக்க, உனக்கு பொண்டாட்டி கண்ணுக்கே தெரியாதா? ஆமா ஆமா, அம்மா அப்பா இல்லாம தன்னந்தனியா வளர்ந்தவ தானே நீ. அம்மாவோட அருமை உனக்கு எங்க தெரிய போகுது? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். அப்படின்னு அவனை அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னு சொன்னான். இன்னைக்கு என் கையில இருக்கிற இந்த படிப்பு, வேலை, ஸ்டேட்டஸ் எல்லாம் எங்க அம்மா எனக்கு போட்ட பிச்சை. அப்படிப்பட்ட அம்மாவை கடைசி காலத்துல நல்லா பாத்துக்க முடியலடா. எனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் ரிசைன் பண்ண போறேன். எங்க அம்மாவை தேடி நானும் போறேன். இனிமே நானும் உனக்கு தொல்லையா இருக்க மாட்டேன். சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தேடி போக ஆரம்பிச்சான். அவங்க ஒரு ஆசிரமத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனா. அவனை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராதா, என்னப்பா இங்க வந்திருக்க, அவ எங்க? இன்னையில இருந்து அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. தப்புப்பா, உன்னை நம்பி வந்த பொண்ண அப்படி விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இங்க நான் ஏன் இஷ்டப்படிதான்ப்பா வந்திருக்கேன். அதுல அந்த பொண்ணு தப்பு ஒன்னும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். மோகன் பின்னாடியே வந்த ஆஷா எல்லாத்தையுமே கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க நல்ல மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னையில இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. மோகனும் ராதாவும் ஆஷா மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.